பெண்மனம் எபிசோட்ல வந்து பெண்களுக்கு தேவையான முக்கிய மனநல ஆலோசனைகளை நம்ம நிறைய பார்த்துட்டே வருங்க. ஸோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கெரியர் விமன், அதாவது வாழ்க்கையில் எதையாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்க பெண்களுக்கான ஒரு ஆலோசனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வந்து சில பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிறாங்க, குழந்தைய பாத்துக்கிறாங்க, இதுல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு டைப், அதுல எந்த தப்பும் கிடையாது. வாழ்க்கையோட ஃபைனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு ஆரோக்கியம், இவ்வளவுதாங்க எல்லாருக்குமே வேணும். அந்த விஷயம் எனக்கு இந்த தேடல்லே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனா அவங்க இதே இது 40-50 இயர்ஸ்க்கு மேல ரிக்ரெட் பண்ணக்கூடாது நம்ம இப்ப எடுத்த சாய்ஸ்க்காக. அதையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா ஓகே. இன்னும் ஒரு பக்கம் ஒரு பெண்களை டைப் ஆஃப் உமன் பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில நான் வந்து எனக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும், ஏதாவது நான் வந்து சாதிச்சு காட்டணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், கெரியர்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க சில நேரங்களில் வந்து அந்த சக்சஸை வந்து அட்டைன் பண்றதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுது. அப்படி மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ஆகாம சில நேரங்களில் நொடித்தும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தப்பு பண்றோம்னா நம்மளோட பேஷன் நிறைய சொல்றாங்க, ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்க மனசு என்ன சொல்லுது அதை செய்யுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு திணிக்கப்படுது. அப்போ வந்து நம்மளுக்கு அதுதானே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட், ஸோ அதே நம்ம செய்வோமேன்றதுனால வர்ற விஷயத்த நிறைய பேர் விட்டுடுறாங்க, கூட்ட விட்டுடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு MBA முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப், உங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதே நேரத்தில் வந்து வேற ஏதோ வேலை கிடைச்சிருக்கு, ஒரு BPO செக்டார்லயோ எங்கேயோ வேலை கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க வந்து வேற மாதிரி ஒரு துறையில சாதனை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து எனக்கு வேண்டாம், நான் நினைச்சதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. பட் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணலாம்? ரியாலிட்டி அப்படின்னு என்னதுன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை நோக்கி நம்ம தாங்க போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து வர்றதை வந்து நம்ம வந்து ஓகே வேண்டாம் வேண்டாம்னு விட்டு தள்ளுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக பேஷனை ஃபாலோ பண்ணலாங்க, தப்பு கிடையாது. பட் நீங்கள் இவ்வளோ நாள் டைம் செலவழிச்சிருக்கீங்க, நிறைய பணம் செலவழிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு திறமை எங்கே இருக்கு? வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது, ஒன்று மட்டும் கிடையாது, பேஷன் மட்டும் கிடையாது, உங்கள் திறமையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு திறமைக்கேற்ற தகுதிக்கேற்ற ஒரு வேலை வரும்போது உங்களுக்கு அது பிடிக்கலை, உங்களோட நேச்சர் கால் கிடையாது, இது உங்களுக்கு நேச்சுரலாக வரல அப்படின்னாலும் அதில் வந்து சேர்றதுல தவறு கிடையாது. அதில் வந்து உங்களுடைய முழு உத்வேகத்தோடு அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு உங்களுடைய ரியல் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இப்போ இருக்கிற வேலைகளில் நீங்கள் ஃபுல்லாக கவனம் செலுத்தி வேண்டிய பொருளாதாரத்தை ஈட்டினதுக்கப்புறம் எப்போனாலும் உங்கள் பேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நான் இதை சாதிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், எனக்கு வேண்டியது வர வரை நான் வெயிட் பண்ணுறேன்றதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் பூரா வெயிட் பண்ணிவிட்டு நடுவில் நிறைய டிஜெக்ஷன்ஸை ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து லைஃப்பில் இப்போ உங்களுக்கு என்ன அமையுது, உங்கள் திறனுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைக்குதோ, லைஃப் இஸ் ரெஸ்பாண்டிங், யூனிவர்ஸ் இஸ் ரெஸ்பாண்டிங்றதை புரிஞ்சுக்கிட்டு அதில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா விஷயமும் வாழ்க்கையில் அமையிறது இல்லை, முக்கியமாக உங்கள் ஜாப்லேயும் சரி மேரேஜ்லேயும் சரி. ஆனால் யார் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் என் கையில் கை கொடிடுச்சின்னு சொல்றவங்க கூட நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அது கை கொடினதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று அமையல. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஒரு ஒருத்தரோட தன்மைகள் தான் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தனுக்கு வந்து இது எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னா அது கிடைச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை அவனுக்கு வரும். ஸோ சந்தோஷம் இப்போதைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கையில் வச்சிருக்கீங்களோ அதில் உங்களால் இன்னைக்கு சந்தோஷப்பட முடியல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எவ்வளோ கிடைச்சாலும் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்றது நிதர்சன உண்மை. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ இருக்கிற என்னென்ன லைஃப்பில் இருக்கோ, பிளெஸிங்ஸ் இருக்கோ, இப்போ எனக்கு இந்த ஜாப் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை முழு திருப்தியோட ஃபுல் ஈடுபாட்டோட நீங்கள் அதை வந்து வர்ஷிப் தான், ஒர்க்கு வர்ஷிப்ன்றதை புரிஞ்சு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே ஒரு பிடித்தம் ஏற்பட்டு அதில் வந்து ஒரு லவ் நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஃபுல் ஆம்பிஷன் அண்ட் சப்போர்ட் அதுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதிலே நீங்கள் வந்து சிறந்த ஒரு அளவு வந்து உருவாக முடியும். ஸ்லோலி உங்களோட பேஷனையும் நீங்கள் ஒரு ஹாபியாக எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா லைஃப் ரொம்பவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாகவே மாறிடும். பட் அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு உங்கள் மனசை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ராப்பில் கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது கிடைச்சி கை கூடினதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்